ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சினிமா இண்டஸ்ட்ரியே ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்தை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ஷாருக் கானோட ஃபர்ஸ்ட் சன் ஆரியன் கானோட அரெஸ்ட். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அண்ட் கௌரி கானுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க, ஆரியன் கான், சுஹானா கான், அப்ராம் அப்படின்னு. ஆர்யா கானை போதைப் பொருள் வச்சிருந்ததா சொல்லி நர்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. மும்பை கோஸ்டல் பகுதியில் க்ரூஸில் நடந்த பார்ட்டியில் போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. தகவல் அறிந்த போலீஸ் உடனே க்ரூஸை போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே போதைப் பொருள் இருந்திருக்கு அண்ட் அந்த பார்ட்டியில் ஆரியன் கானும் இருந்திருக்காரு. ஆரியன் கான் மட்டும் இல்லாமல் மேலும் இரண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன லயன் கிங் ஹிந்தி வேர்ஷனில் சிம்பாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் ஆரியன் கான். கபி குஷி கபி கம் படத்தில் சின்ன வயசு ஷாருக் கானை ஆக்ட் பண்ணவர் ஆரியன் கான். அது மட்டும் இல்லாமல் ஆரியன் கானுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஷாருக் கான் கூட சொல்லியிருக்காரு. ஆரியன் கான் ஹைஸ்கூலில் செவன் ஓக் ஸ்கூல் லண்டனில் முடிச்சிருக்காரு. பேரண்ட்ஸ் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஷாருக் கான் ஸ்பெயினில் இருந்து ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு இப்போது இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.